வெல்கம் பேக் நண்பன். நான் உங்க மதுரையில் இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம், கற்பந்த இடத்துல ஜவான் படத்துக்கு நம்ம ரிவ்யூ வந்திருக்கோம். நமக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, கேமியோ எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, பட் மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். உங்களுக்கு சரி, தொடர்ந்து வீடியோ பார்க்கறது நம்ம சேனல் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நல்லா இருக்குங்க. கைதி காப்பி மெர்சல் படத்துல வர மாதிரி சில சென்டிமெண்ட் சீன் எல்லாமே மிக்சடா இருக்கிற மாதிரி மிக்சடா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன, ஒரு 40 படத்தை வந்துகிட்டு ஒரு 3 நேரத்துல பாக்கணும்னா எப்படி இருக்குமோ அப்படி பாக்கலாம். எல்லாமே நல்லபடி கொடுக்கும். கத்தி மெர்சல் வீகில் இருக்கும். எல்லா படம் ஒரு படம் டிக்கெட் ஆகி 4 படம் மாத்திரம் ஜெயிலர் அதாவது நாட் பேட் மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. அட்லீ டைம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இல்ல. என்னால அதுல வந்துகிட்டு பொண்ணோட மகளை அமைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அப்படியே கலெக்ஷனா இருக்கும். அப்புறம் வந்துகிட்டு கத்தி படத்துல வர்ற மாதிரி ஒரு பேச்சு வந்த சீன் கொஞ்சம் வரும். இருந்தாலும் கொஞ்சம் பழைய ஸ்டோரி கொண்டு போற மாதிரி இருக்கு அட்லீ. அவ்வளவுதான். கதையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. எப்படியே சும்மா பாக்குறோம் அப்படின்னு ஷாருக்கான் படம் பாக்குறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த ஷாருக்கான் நல்லா இருந்துச்சு. ஒரே நேரத்துல முன்னேற பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடுவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காரு.